நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, மில்லிங் அதாவது சாலைகள் ஒரு இடத்துல ஏற்கனவே போட்டாச்சுன்னா அதுக்கு மேலே போடப்படும் போது மில்லிங் பண்ணணும்னு சொல்லி அரசு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு, கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. அதனுடைய நகலும் உங்கள் பகுதிகளில் சாலை பணிகள் நடைபெறுதுன்னா என்ன மாதிரியான கேள்விகள் மாதிரியாக கேட்டு ஒரு சில தகவல்களை பெறலாம், அதை குறித்த விரிவான தகவல் தான். நான் ஏற்கனவே ஒரு மாதிரி போட்டு ஒரு சில ஆவணங்கள் வாங்கியிருந்தேன், அது குறித்த தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTi கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தகவல்கள் பல்வேறு காணொலிகளாக பல்வேறு தொகுப்புகளாக உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது ரோடுகள் வந்து அதிக உயரம் போடுறதுனால வீடுகள் வந்து பள்ளத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு தண்ணி வீட்டுக்குள்ளே வர்றதுனால மில்லிங் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனுடைய தீர்ப்பு நகல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. நீங்கள் உங்கள் பகுதிகளில் வேலைகள் எது நடைபெற்றால் இந்த தீர்ப்பை காட்டி மில்லிங் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அலுவலர்களுக்கு தகவல் தெரியுங்க. கண்டிப்பாக அவங்க பண்ணணும், பண்ண மறுக்கும் பட்சத்தில் இந்த உத்தரவை காட்டி பண்ண சொல்லுங்கள். எங்களுடைய பகுதிகளில் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை பணிகள் நடைபெற்றது. அப்போ வந்து ஒரு சில கேள்விகளை வந்து நாங்கள் தகவல்களாக கேட்டோம். 2-3 சாலைகள் என்னுடைய பகுதிகளில் நடைபெற்றது. அதை பார்வையாளர் செலவுகளுக்கு அனுப்பினேன். ஏன்னா எங்கள் பகுதியில் நடைபெற்ற பணிகள் வந்து நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தமானதல்ல, வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பணிகள், அதனால் அவங்களுக்கு அனுப்பினேன். நெடுஞ்சாலைத்துறைன்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு அனுப்பிடுங்க. பார்வையில் என்னென்ன பணிகள் 1, 2, 3 காட்டிட்டேன். 3 பணிகளுக்கான விவரங்களை நான் கேட்டிருக்கேன். ஆகிய திட்டங்களின் திட்டமதிப்பீடு தனித்தனியாக வழங்கவும் 1வது கல்வியை கேட்டிருந்தேன். பார்வையில் காட்டப்பட்டுள்ள 1, 2, 3 ஆகிய சாலைகள் ஒப்பந்தம் எடுத்துள்ள ஒப்பந்தக்காரர்களுக்கு இந்த ஹைகோர்ட் தீர்ப்பின்படி மில்லிங் அதாவது பழைய சாலையை உடைத்து எடுத்துவிட்டு புதிய சாலை அமைக்க வேண்டும் என ஒப்பந்த பணி நகலில் காட்டப்பட்டுள்ளதா என்ற தகவல் வழங்கும் சொல்லி கேட்டிருந்தேன். 3வது சாலைகளுக்கான ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒப்பந்த பணியான நகல் கேட்டிருந்தேன். 4வது கேள்வியா, தார் சாலைகளுக்கு பயன்படுத்தி அல்லது பயன்படுத்தவுள்ள ஜல்லி மற்றும் தார் மற்றும் மண் மாதிரியை வழங்கும் சொல்லி கேட்டிருந்தேன். 5, தார் சாலை ஒப்பந்தம் விடப்போகிறது, நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ் செய்த நியூஸ் பேப்பர் ஒளிநகல் வழங்கும் சொல்லி கேட்டிருந்தேன். 6, தார் சாலை ஒப்பந்தம் ஆன்லைன் வாயிலாக தெரிவிக்கப்பட்ட வலைதள முகவரி மற்றும் அதன் தகவல் வழங்கும் சொல்லி கேட்டிருந்தேன். 7, தார் சாலை ஒவ்வொன்றுக்கும் எத்தனை ஒப்பந்தக்காரர்கள் விண்ணப்பித்தார்கள் மற்றும் விண்ணப்பித்த அனைத்து ஒப்பந்தக்காரரின் ஒப்பந்த தொகை விபரம் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் சமர்ப்பித்த அனைத்து ஆவணங்களின் ஒளிநகல் வழங்கும் சொல்லி கேட்டிருந்தேன். 8, தார் சாலையை திட்ட மதிப்பீடு செய்த அரசு அலுவலரின் பெயர் மற்றும் டெஸ்டினேஷன் தகவல்கள் வழங்கும் சொல்லி கேட்டிருந்தேன். 9, தார் சாலைக்கு ஒப்பந்தக்காரர்கள் டெபாசிட் செய்துள்ள தொகை மற்றும் வங்கி கணக்கு என் தகவல் வழங்கும் சொல்லி கேட்டிருக்கேன். 10, அந்த பர்டிகுலர் தார் சாலைக்கு ஒப்பந்தக்காரர்கள் எத்தனை ஆண்டுகள் பராமரிப்பு பணி செய்வார் என்ற விவரத்தை தகவல் வழங்கும் சொல்லி கேட்டிருக்கேன். 11, ப்ளீஸ் ப்ரொவைட் த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரேஷியோ த மெட்டீரியல் யூஸ்ட் ஃபார் ஈச் ரோடு, அதாவது என்ன விகிதத்தில் அந்த சாலை கலவைகள் இருக்கும் அதனுடைய விவரத்தை கேட்டிருக்கேன். 12, தார் சாலை பணி முடிந்த பின்பு அப்ரூவ் செய்யும் அரசு அலுவலரின் பெயர் மற்றும் முகவரி விபரத்தை வழங்கும் சொல்லி கேட்டிருக்கேன். 13, தார் சாலை திட்ட மதிப்பீடு மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வைக்கப்பட்ட விளம்பர பலகை ஃபோட்டோ காப்பி, ரோடு முடிஞ்ச உடனே அந்த ரோடு கம்ப்ளீட் ஆகிடுன்னு சொல்லி திட்ட மதிப்பீடு விளம்பர பலகை வைப்பாங்க, அதனுடைய ஃபோட்டோ காப்பி. அந்த தார் சாலை பணிகளுக்கு 4 தேதி வரை ஒப்பந்தக்காரருக்கு வழங்கப்பட்டுள்ள தொகை விபரம், தார் சாலை பணிகள் தொடங்கப்பட்ட தேதி மற்றும் முடிவடையும் தேதி விபரம், இது எல்லாமே கையால் ரைட்டிங் பண்ணி 2018 அந்த பீரியடில்
ஆர்வமாக கேட்ட கேள்விகள். இப்போ இன்னும் ஒரு சில கேள்விகள் நீங்கள் மாற்றிக்கிடலாம். இது ஒரு மாதிரி தான். இதில் ஒரு சில ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம், என்னமான தகவல்களை எப்படி கேள்வியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டு பிடிஎஃபோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். உங்கள் பகுதிகளில் சாலைகள் பணிகள் நடைபெற்றாலோ இல்லை எந்த ஒரு பணிகள் நடைபெற்றாலோ இதை ஒரு மாதிரியாக கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட திட்டப்பணிகளுக்கான விவரங்களை நீங்கள் கேட்பீங்கன்னா கண்டிப்பாக அதில் முறைகேடு நடக்கும் மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் குறைவாக பண்ணுவாங்க. ஆக முழுசாக அவங்க முறைகேடு பண்ணலனாலும் குறைவாக பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் தகவல் வாங்குறீங்க, ஏதாவது வழக்கு தொடுக்கலாம், எதுனாலும் பண்ணலாம்னு சொல்லி அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து அந்த பணிகளுடைய திட்ட அவுட்புட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது சம்பந்தமாக இன்னும் நீங்கள் இது புகார் அளிக்க விரும்புறீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறைனா நெடுஞ்சாலைத்துறைக்கும், அந்த திட்டங்களில் இது முறைகேடுகள் இருக்குன்னா வட்டார வளர்ச்சியாளர்களுக்கு இல்லை மாவட்ட ஆட்சியருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.